ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஷியஸ். இன்றைக்கி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சைடில் ரொம்ப ஃபேமஸாக பாரம்பரியமாக செய்யக்கூடிய மொறுமொறு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறனும் நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஒன்ஸ் இந்த ஸ்வீட்டை டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா விடமாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டான ஸ்வீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் சைடில் ரொம்ப பாரம்பரியமாக எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இந்த ஸ்வீட்டை செய்வாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான சுருள் போலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட பயன்படுத்தி இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணலாம். பாரம்பரியமாக இந்த ஸ்வீட்டை வந்து மைதாவில் தான் ரெடி பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் மைதா தான் இதுக்கு பயன்படுத்தினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும், கரெக்டாக நல்லா பர்ஃபெக்டாகவும் நம்மளுக்கு வரும். 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு மிக குறைவாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 கப் மைதாவுக்கு 1 கப் வாட்டர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பூரி மாவை விட கொஞ்சம் திக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதனால் தண்ணியோட அளவு வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த சுருள்போலி வந்து எண்ணெயில் பொரிச்சிட்டு தான் நம்ம வந்து இதில் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். அப்பளம் வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமானாலும் இந்த ஸ்வீட் வந்து வதக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கிறிஸ்பியாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. 2 கப் மைதாவுக்கு 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக கையை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு சுருள்போலி செஞ்சோம்னா 100% இந்த சுருள்போலி வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம மாவை வந்து நல்லா சாஃப்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸ் நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மேல் மாவு வந்து காயமாக இருக்கிறதுக்காக ஒரு ஈரத்துணியை போட்டு மூடின பிறகு 6 ஹவர்ஸ் நான் ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன். 6 to 8 ஹவர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக ரெஸ்ட்டில் வைக்கலாம். இந்த மாவு வந்து எந்த அளவுக்கு அதிக நேரம் எடுத்து ஊறுதோ அந்த டயத்துக்கு தகுந்தார் போல் இந்த மாவு வந்து அப்பளம் தேய்க்கிறதுக்கு நல்லா மெலிசாக வரும். இது அப்படியே இருக்கட்டும். மைதா எடுத்து அதே கப்பால் 1 கப் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கிறேன். அரைச்ச பொட்டுக்கடலை மாவை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட பவுடர் சுகர் இல்லைன்னா பொட்டுக்கடலை அரைக்கிறப்பையே 2 கப் சுகர் ஆட் பண்ணி ஃபைன் பவுடராக சேர்த்து நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கலாம். சுகர் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் இந்த ஸ்வீட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 பொருளை மட்டும்தான் வச்சு இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுவாங்க. இதனுடைய டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்காக 5 பாதாம் 5 முந்திரியை வந்து பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை வந்து இந்த மேல் மாவை ஒரு அப்பளமாக இட்டுட்டு எண்ணெயில் பொறிச்சு இந்த ஸ்டஃபிங்கை நம்ம உள்ளார் வைக்க போகிறோம். அப்படி வைக்கிறப்ப நம்ம சாப்பிட்றப்ப இந்த பாதாம் முந்திரி நம்ம வாயில் தட்டுப்படும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் உங்கள்கிட்ட 6 ஹவர்ஸ் கழித்த பிறகு தான் இந்த மாவு காமிக்கிறேன். இந்த மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, இழுக்கிறதுக்கு கொஞ்சம் ரப்பர் மாதிரியே இருக்கும். இப்போ அப்பளம் வந்து எப்படி இடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்பளம் வந்து நல்லா மெலிசாக ரெடி பண்ணணும்னா இந்த ஸ்வீட் வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். கொஞ்சம் மாவை எடுத்துக்கிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கெலாம் எப்படி மாவை வச்சு தேய்ப்போமோ அதே மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு வர போகிறோம். ஓரப்பகுதியை நல்லா திக்காக இருக்கிற பகுதியில் நல்லா நான் செய்கிற மாதிரி இழுத்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அப்பளம் வந்து நல்லா மெலிசாக வரும். ஏன்னா நம்ம 6 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கோம், மைதாங்கிறதுனால நல்லா இழுத்து தேய்க்க வரும். எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். நடுப்பகுதியை விட ஓரப்பகுதியெலாம் நல்லா மெலிசாக தேய்ச்சி இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து கொஞ்சம் எடுத்து நான் கிண்ணத்தில் நான் தனியாக வச்சுருக்கேன். இந்த அப்பளம் பொறிக்க தேவையான அளவு ஆயிலை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலோட ஹீட்டுன்னு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். நம்ம வீட்டில் அப்பளம் பொறிக்கிறப்ப ஆயில் எந்தளவுக்கு சூடாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அப்பளம் ஆயிலை பொறிச்செடுக்கிறப்ப நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு அப்பளத்தை இப்போ உங்கள்கிட்ட பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 2 அரிக்கரண்டியை வச்சுக்கணும். அதால் ஸ்லைட்டாக ப்ரெஷர் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்ல மாதிரிங்களா அந்த டயத்துக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே அதை போட்டு திருப்பி எடுத்துடணும். நான் ரெடியாக ஒரு பிளேட் வச்சுருக்கேன், அந்த பிளேட்டில் இந்த அப்பளத்தை நான் போட்டுக்கிறேன். ஆயில் முழுது நல்லா வடிகட்டின பிறகு அப்பளத்தை போட்ட உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டஃபிங்லேருந்து
ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து நான் செய்கிற மாதிரியே நல்லா தூவி விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக சுருட்டணும். கொஞ்சம் லேட் பண்ணாலும் இந்த அப்பளம் வந்து அப்படியே கிறிஸ்பி ஆகிடும், சுருட்டுறதுக்கு வராது. இதே மாதிரி அப்பளம் எல்லா அப்பளங்களையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்து அதில் ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யணும். ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஆயிலோட ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல பர்ஃபெக்டாக நம்மளுக்கு இந்த சுருள் பொல்லி ரெடி ஆகும், அப்படி இல்லைன்னா உடஞ்சிரும். நான் உங்கள்கிட்ட ஒரு வீடியோக்காக தான் இந்த இதை நான் செஞ்சு காமிக்கிறேன். ஆயிலில் போட்டுட்டு கொஞ்சம் டிலே பண்ணால் கூட நம்ம இதை ரோல் பண்ணுறப்ப உடஞ்சிரும். இப்போ உங்கள்கிட்ட ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே தூள் தூளாக உடஞ்சி வரும், ரோல் பண்ண வராது. அதுக்காக ஆயிலை நல்லா ஹீட்டாக இருக்கணும். குயிக்காக போட்டு எடுத்து நம்ம ரோல் பண்ணணும். அப்பளம் போட்டுட்டு ஒரு 10 அப்பளமாக போட்ட பிறகு உடனே உடனே நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்பளமும் ரொம்ப காயக்கூடாது. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இந்த சுருள் பொலி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு நான் சொன்னேன், சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக மொறு மொறுன்னு இந்த ஸ்வீட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ஸ்வீட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னால் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.